ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, செல்ஃப் மேட் பில்லியனர் சார்லி மங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஃபுல் லைஃப்பில் புக்ஸ் படிக்காத இருக்க எந்த வைஸ் பீப்புளையும் அவர் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, வாரன் பஃபட், பில் கேட்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ரீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பார்ட்டை செப்பரேட்டாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. பில் கேட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ரீடிங் பண்ணுறதுக்கு மட்டுமே 15 days பிரேக் எடுத்துப்பார். இந்த மாதிரி உலகத்தில் இருக்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளே அவங்களோட டைமை புக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? தேவைப்படுறிங்களை ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ புது புது விஷயங்களை கத்துக்கிற process நம்ம ஸ்பீட் அப் பண்ணோம்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறறத யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. சோ இன்னைக்கு நம்ம வந்து தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங் புக்ல இருந்து எப்படி புது விஷயங்களை கத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு காமன் பர்சன் வந்து அவங்களோட லைஃப் டைம்ல ஒரு ஸ்கில்ல மாஸ்டரி அச்சீவ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த புக்கோட ஆத்தர் ஜாஷ் வந்து செஸ் கேம்ல ஒரு நேஷனல் சாம்பியனா இருந்தாரு. அப்புறம் செஸ் கேமை விட்டுட்டு ஒரு டோட்டலா டிஃபரண்டான ஃபீல்டு டாய் சீனு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக மாறினாரு. 2004 இவர் இதில் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக மாறினாரு. ஜாஷ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு பர்டிகுலரான ப்ராசஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம இப்போ அந்த ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுப்போம். 1, ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாஷ் வந்து 16 செஸ்ஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்னு டைட்டில் வாங்கினார். இந்த செஸ்ஸை கற்றுக்கிற மெத்தடை தான் அவர் டாய் சீ கற்றுக்கும் போதும் யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே அதுலயும் சாம்பியன் ஆனாரு. அவர் செஸ் கத்துக்கும் போது எப்பயுமே ஃபண்டமெண்டல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சாரு. நார்மலா எல்லாருமே செஸ் கத்துக்கும் போது எல்லா செஸ் பீசஸையும் யூஸ் பண்ணி பிளே பண்ணுவாங்க. ஆனா ஜாஷ் வந்து எல்லா பீசஸையும் எடுத்து வச்சுட்டு வெறும் கிங்கையும் பானையும் யூஸ் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி வெறும் 1-2 பீசஸ் மட்டும் போர்டில் வச்சு மைக்ரோ லெவல்ல 1x1 அந்த பீசஸோட மூவ்ஸ கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஒன்ஸ் அதுல கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறமா செஸ் போர்டில் நைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நைட்டோட மூவ்ஸை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பிஷப் ருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோ லெவல் டீட்டெயிலோட லேர்ன் பண்ணாரு. எந்த ஸ்கில்லோ கேமாக இருந்தாலும் ஒருத்தர் அட்வான்ஸ்ட் லெவலில் இருந்தால் தான் அவர் ஒரு டாப் பர்ஃபார்மராக மாற முடியும். ஆனால் நம்ம அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்ஸில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜாஷ் இப்படி செஸ் விளையாடினதுனால ஒரு ஒரு பீசஸோட வேல்யூவை அவர் சப்கான்ஷியஸாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். இதனால அட்வான்ஸ்ட் லெவலுக்கு வரும்போது செஸ் போர்டில் அட்வான்ஸ்ட் மூவ்ஸை யூஸ் பண்ணும்போது மற்ற பிளேயர்ஸை விட அட்வான்ஸ்ட் லெவலில் இவரால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடிஞ்சது. ஸோ நீங்கள் எந்த நியூ ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதோட ஃபண்டமெண்டல்ஸை எடுத்து வச்சு அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லேயே நீங்கள் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸுக்கு போகும்போது உங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் மூவ் பண்ண முடியும். எந்த ஸ்கில்லோட ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் சப்கான்ஷியஸாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செவரை கட்டுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த வால் தான் நீங்க புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிற ஸ்கில். அப்போ இந்த வாலோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பிரிக்ஸ் தான் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ். அடுத்த லேயர் ஆஃப் பிரிக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி சிமெண்ட்டை போட்டீங்கன்னா தான் அடுத்த லேயர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸோட ஒட்டும். இல்லைன்னா சிமெண்டே இல்லாம ஸ்கில்லை டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணும் போது ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு நேச்சுரலா வந்தாதான் ஒரு சிமெண்ட் மாதிரி உங்களோட ஸ்கில்ன்ற வாலை அது ஸ்ட்ராங் ஆக்கும். இல்லைன்னா சிமெண்டே இல்லாம ஸ்கில்ல டெவலப் பண்ணதுனால தட்டின உடனே உங்களோட வால் விழுந்துடும். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களோட ஸ்கில்லோட ஃபண்டமெண்டல்ஸை ஒரு நேச்சுரல் ஃபீலிங்கா மாத்தாத வரைக்கும் அடுத்த லெவலுக்கு போகாதீங்க. 2, ஃபைண்ட் அண்ட் ஐடல். யூஸ்வலா எந்த ஒரு புது ஸ்கில்ல நம்ம கத்துக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஸ்கில்ல கத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கு உங்களுக்கு
அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும். அது மகேந்திர சிங் டோனியா இருந்திருக்கலாம், இல்ல விராட் கோலியா இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு உங்களோட ஐடல்ஸோட மெத்தட்ஸ காப்பி பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் தரும், உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்கில்ல 1 or 2 years பிராக்டிஸ்க்கு அப்புறமா ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஓன் ஸ்டைல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உங்களோட ஓன் மெத்தட்ஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்களே ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கும் போது அந்த ஸ்கில்ல இருக்க டாப் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. 3, லூசிங் டு வின் லேட்டர். நம்ம எல்லாருக்குமே தோத்து போறது பிடிக்காது. ஆனா ஆத்தர் வந்து ஒரு ஸ்கில்ல கத்துக்கும் போது நம்ம தோக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா அப்பதான் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஆத்தர் செஸ் கத்துக்கும் போது யூஸ்வலா அவரை விட பெட்டர் பிளேயர்ஸ சேலஞ்ச் பண்ணுவாரு. அவங்க கிட்ட தோத்து போனார்னா புது புது மெத்தட்ஸ கத்துக்கிட்டு அவரை இம்ப்ரூவ் ஆவாரு. ஆனா நம்ம எப்பயுமே ஒரு கேமோ காம்படிஷன்லயோ தோத்து போவோம்னு தெரிஞ்சதுன்னா அதை ட்ரையே பண்ண மாட்டோம். ஆத்தர் இத எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஃபாலோ பண்றாருன்னா 1994ல Under-18 வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல ஆத்தருக்கும் அவரோட ஆப்போனன்ட்டுக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் இருந்தது. அவரோட ஆப்போனன்ட் வந்து மேட்ச டிரான்னு முடிச்சிட்டு டைட்டில ஷேர் பண்ணிக்கலாம் சொன்னாரு. ஆனா ஆத்தர் அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணிட்டு வின் பண்ண ட்ரை பண்ணாரு. அவர் எடுத்த இந்த டெசிஷன் வந்து அவரை தோக்கடிச்சிருச்சு. ஆனா அவர் தோத்து போனதுக்கு அப்புறமா அவர் சேடா இருந்தாலும் அந்த பெயினை ஃபியூலா யூஸ் பண்ணி 10 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த கேம்ல எப்படி தோத்தாருன்னு அனலைஸ் பண்ணாரு. இதனால அவரால் அந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் ஆக முடிஞ்சது. ஸோ ரியலிஸ்டிக்கா உங்களோட ஸ்கில்ல எவால்வேட் பண்ணிக்கிறதுக்கு தோத்து போயிடுவேன்னு தயங்காம உண்மையிலே இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா காம்படிஷன்ஸ்லயும் டெஸ்ட்ஸ்லயும் இல்ல ஏதாவது புது ப்ராஜெக்ட்ஸ்லயும் ஃபெயிலியர் ரேட் எவ்வளவு ஹையா இருந்தாலும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தப்பு பண்ண பண்ணதான் நம்ம ஒரு ஸ்கில்ல மாஸ்டரியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே தோல்வியோட பயத்தினால இம்ப்ரூவ் ஆகாம இருக்காதீங்க. 4, நெவர் லூஸ் த சைல்ட் இன் யூ. நீங்க சின்ன குழந்தைகளா இருந்தபோது ரொம்ப கியூரியாசிட்டியோட இருந்திருப்பீங்க. இது என்னது, அது என்னது, அப்படி இப்படின்னு உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே இது என்ன அது என்னன்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. ஆனா வளர வளர நம்ம நமக்கே ஒரு இமேஜினரி செல்ஃப் இமேஜை கிரியேட் பண்ணிப்போம். அதாவது சயின்ஸ் குரூப் படிச்சோம்னா நம்ம சயின்ஸை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டோம்னா இன்ஜினியரிங்கை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஹியூமன் பாடியை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நம்மள நாமளே மற்ற ஸ்கில்ஸை கத்துக்காம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காம உங்களுக்குள்ள இருக்க கியூரியஸான சைல்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களையும் கத்துக்கலாம், எல்லா ஸ்கில்ஸ்லயும் உங்க லைஃப் டைம்குள்ள மாஸ்டரியை அச்சீவ் பண்ணலாம். 5, ஃபைண்ட் அ பார்ட்னர் டு ஹெல்ப் யூ. நீங்க எந்த ஸ்கில்லையும் புதுசா கத்துக்கணும்னு நினைக்கும் போது உங்க கூட ஒரு பார்ட்னரை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களோட சக்சஸை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணும். ஏன்னா உங்களோட வீக் பாயிண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களோட பார்ட்னர் ஹெல்ப் பண்ணலாம், அவரோட வீக் பாயிண்ட்ஸுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். நெகட்டிவ் பீப்புளை உங்களோட பார்ட்னரா சேர்த்துக்காம நீங்களும் வின் ஆகணும் அவங்களும் வின் ஆகணும்னு ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஸ்கில்ல மாஸ்டரியா அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்க எதை புதுசா கத்துக்கணும்னு நினைச்சாலும் இந்த 5 points ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க புது விஷயத்தை கத்துக்கிற ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இதோட ஃப்ரீ ஆடியோ புக் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஆடியோபுளோட ஃப்ரீ ட்ரையல் மூலமா நீங்க லிசன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் யூஸ்ஃபுல் வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.